Assalamualaikum friends, இன்னைக்கு பொரிச்சு போட்ட chicken பண்ண போறோம். அதுக்கு மசாலா மிளகாய் தூள், chicken தூள், garam masala, கொஞ்சம் பட்டாராம் பொடி, கொஞ்சம் ஃபுட் கலர்ங்க இதெல்லாம் போட்டு நம்ம பிசைஞ்சு வச்சிருக்கோம். அந்த chicken-அ ரெடி பண்றோம். கொஞ்சம் உப்பு போடுறோம். போட்டு இது நல்லா பிசைஞ்சு நம்ம அதோட கொஞ்சம் corn மாவும் போட்டுக்கலாம். போட்டு பிசைஞ்சுக்கலாம். இப்போ நம்ம chicken எவ்வளவு வாங்கிருக்கோமோ அதுக்கு தக்க நீ எடுத்துக்கங்க மசாலா பொடிகளை. நான் அதல கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கிறேன். விட்டு நல்லா பிசைஞ்சு நான் எடுத்து வச்சுக்கிற போகிறேன். எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த சிக்கனை வந்து நம்ம வறுத்து வச்சுக்கலாம். மொதல் எடுத்து ஊற வச்சு வச்சுக்கலாம். பாருங்கள், நம்ம எடுத்து ஒரு சைடில் ஊற வச்சாச்சு. மசாலா பொருட்கள், மிளகு கொஞ்சம், சோம்பு ஒரு ஸ்பூனு, முந்திரி ஒரு நாலஞ்சு, ஒரு உள்ளங்காய் அளவு தேங்காய், கருகாப்பிள்ளைங்க. நான் இதை வந்து நெய்யிலே வறுத்து வச்சுக்கிற போகிறேன். ஒரு பேனில் நெய் ஊற்றி மிளகு நல்லா இது பண்ணிக்கலாம். ட்ரையாக வறுத்துக்கலாம். மிளகை வறுத்து ஒரு நாலு முந்திரி எடுத்து வச்சுருக்கோம். அந்த முந்திரியை வறுத்து அதுக்கு மேலே தேங்காயும் போட்டு சோம்புங்க, அப்புறமா கருவேப்பிலை. சோம்புண்டா பெரிய சீரகம் நல்லா இதாக ட்ரையாக வறுத்து நம்ம ஒரு சைடு ஆற வச்சு இதை வறுத்து வறுத்ததை அரைச்சி வச்சுக்கலாம். அப்புறமா நம்ம ஒரு கடாயை எடுத்து வச்சு அதில் நெய்யை ரெண்டு ஸ்பூன் விட்டு நம்ம சிக்கனை மசாலா கடையை வச்சுருக்கதை நம்ம வந்து பொறிச்சு எடுத்து வச்சுக்கலாம். பாருங்க, எல்லா பீஸ்களையும் போட்டு நம்ம ஒரு அளவுக்கு, ரொம்ப பொறிக்கணுன்ற அவசியம் இல்லைங்க, ஒரு அளவுக்கு இந்த அளவுக்கு நம்ம இதை வறுத்து இது பண்ணிக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சிக்கன் வந்து. இது குழம்புல நல்லாயிருக்கும். எடுத்து சாப்பிட வந்து நல்லா எல்லாம் ஏறி நல்லா சூப்பராக உப்பு உரப்பு எல்லாமே உள்ளே ஏறி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாமே ட்ரை பண்ணுங்க. எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அதே அந்த பாத்திரத்தில் அந்த இதில் பொறிச்சு எடுத்ததுவாக மிச்சம் நெய் இருக்குங்க. அந்த நெய்யை நம்ம என்ன பண்ணுறோம்னா வெங்காயத்தை போடுறோம். பச்சை மிளகாய் ஒரு நாலஞ்சு பச்சை மிளகாய் போதும் காரத்துக்கு. அதுக்கப்புறம் நல்லா ட்ரையாக வறுத்துக்கலாம். பாருங்கள், இன்னும் கொஞ்சம் வறுத்துக்கலாம். ரெண்டு மூணு கருவேப்பிலை போட்டு நல்லா வறுத்துருங்க. வறுத்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கதை தூக்கி இதில் ஊற்றி நல்லா கிண்டிடலாம். இதுக்கு தக்காளி ஒரு நாள் போடலாங்க. ஒரு பெரிய தக்காளி வேணுங்க. நல்லா வதக்கிக்கலாம். அதையும் நல்லா ஜூசி ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இந்த குழம்புக்கு வந்து இந்த வதக்கல்னாங்க, இது ஒரு டைப்பாக நல்லா ஒரு வித்தியாசமாக இருக்கும். சும்மா ஒரே மாதிரி வதக்கிட்டு இருக்காமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. நம்ம அரைச்சதை ஊற்றி நல்லா கிண்டிடலாம். பாருங்கள், தலை தலைன்னு கொதிக்குது. இதில் கொஞ்சம் மிளகாய் போடுங்க. மிளகாத்தூள் வந்து நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். பாருங்கள், போட்டு நல்லா ட்ரையாக நல்லா கிண்டிடணும். கிண்டிட்டு அதுக்கப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறோம். நான் அதாவது நம்ம சிக்கன் எவ்வளவோ அதுக்கு தகுந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம மட்டன் சிக்கன் எல்லாமே ஜாஸ்தியாக போட்டோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி இஞ்சி பூண்டு போட்டணும். இல்லைன்னு சொன்னாக்கா ஒரு மாதிரி வாடை வரும், நம்ம நம்மங்கும். நம்ம கொஞ்சம் இதுக்கு தண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப கெட்டியாக இருந்ததுனால தண்ணி விட்டுக்கிட்டோம். அதுக்கப்புறமா தயிர் ஊற்றுறோங்க. தயிர் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஊற்றினோம்னா தயிர் ஊற்றிக்கலாம். அப்புறமா நம்ம பொறிச்சு எடுத்து வச்சுருக்க சிக்கனை இதில் போட்டு அழகாக தலை 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 கொதி வரவும் சிம்மில் வச்சு நம்மளோட குழம்பு ரெடி ஆயிரும். சிம்மில் வச்சு சாப்பிடுங்க. இதுக்கு தாளிச்ச சோறு, தேங்காய் சாதம், தேங்காய் பால் சாதம், குடமிளகாய் சாதம், நெய்ச்சோறு, அப்புறமா லெமன் சாதம் எல்லாத்துக்குமே செட் ஆகுங்க. நார்மலாக ஒயிட் ரைஸுக்கு சூப்பராக இருக்கும். எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். நம்மளோட இதை ஒயிட் ரைஸ் வச்சு நம்ம குழம்பை ஊற்றி சாப்பிட்றோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நிறை குறை இருந்தால் சொல்லுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய 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 எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோவை வாட்ச் பண்ணதுக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும்.